Hi friends, welcome back to our channel Rakshus Tips. In the video paathukkira ellarkum romba romba nandri. Innikku indha video la nama edha pathi paaka porom appdin paathinga appdina 5th மாத கர்ப்பத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது 5 months ஆஃப் ப்ரெக்னென்சி. இந்த 5 months ஆஃப் ப்ரெக்னென்சியில் வந்து அம்மாவுக்கு என்ன மாதிரியான அறிகுறிகள் இருக்கும், அவங்களுக்கு என்ன மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாம் தெரியும், அப்புறம் குழந்தை வந்து அவங்களோட டெவலப்மெண்ட் வந்து இந்த 5th மாதத்தில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம 1 by 1 பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் 5 months ஆஃப் ப்ரெக்னென்சியை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்றைக்கி தான் ரக்ஷூஸ் டிப்ஸ் சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் இனிமேல் நம்ம சேனலில் என்ன வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கும். நீங்களும் என்னோடய வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போது 5 months ஆஃப் ப்ரெக்னென்சி அப்படின்னா இந்த 5th மாத கர்ப்பம் வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான மாதம் அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா ஒரு 3 மாதம் 4 மாதமாக வந்து ரொம்ப வாமிட்டிங், டயர்ட்னஸ், ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இந்த மாதிரி பிரச்சனைகளால் வந்து நம்ம கர்ப்பம் அப்படிங்கிறதையே நம்ம வந்து நல்லா ஃபீல் பண்ணி என்ஜாய் பண்ணுறதுக்குள்ளே நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டிருப்போம். இப்போது அது எல்லாமே செட்டில் ஆகி ஓரளவுக்கு நம்ம வந்து தெம்பாக இருக்கிற மாதம் அப்படின்னா அது வந்து 5th மாதத்துலேருந்து தான் வந்து நம்ம அப்படி இருக்கவே ஆரம்பிப்போம். ஸோ இந்த 5th மாதத்துலேருந்து தான் நம்மளோட ப்ரெக்னென்சியவே வந்து நம்ம என்ஜாய் பண்ண ஆரம்பிப்போம். இந்த மாதம் வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான மாதமும் கூட. ஏன் அப்படின்னா குழந்தையோட வளர்ச்சியும் இந்த மாதத்தில் தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு அம்மாவுக்கு என்ன மாதிரியான அறிகுறிகள் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ 5th மாதம் அப்படிங்கிறதுனால நல்லாவே சில பேருக்கு வயிறு நல்லா தெரிய ஆரம்பிச்சிருக்கும். பாப்பா வந்து நல்லா வளர்ந்து பெருசாக இருப்பாங்க. இந்த டைமில் வந்து அவங்களுக்கு வயிறு நல்லா பெருசாகி குழந்தை பெருசாக அவங்களுக்கு எது சாப்பிட்டாலுமே நெஞ்சில் நெஞ்செரிச்சல் ஏற்படும், அசிடிட்டி பிரச்சனை வரும். அதே மாதிரி பாப்பாவோட வெயிட் அதிகரிக்கிறதுனாலையும் வயிறு பெருசாகிறதுனாலையும் ரொம்ப நேரம் நின்று பார்க்குற மாதிரியான வேலைகள் ஏதாவது செஞ்சால் அவங்களுக்கு வந்து வெரிகோஸ் வெயின்ஸ் ப்ராப்ளம், அதாவது கால் நரம்புகள் வந்து வீங்கிக்கிட்டு அப்படி வெளியில் தெரியும், அந்த மாதிரி இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே வரும். அதே மாதிரி பாப்பா வந்து பெருசாக நம்மளோட வயிறு வந்து அந்த யூட்ரஸ் பெருசாகிறதுனால நம்மளோட ஜீரண மண்டலத்தை அழுத்தும். இதனால் நிறைய பேருக்கு வந்து மலசிக்கல் பிரச்சனை கூட வரும். ஸோ அதனால் வந்து நம்ம அடிக்கடி நிறைய தண்ணி குடிக்கிறது, தேவையான நார்ச்சத்து அதிகமுள்ள உணவுகளை எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அப்பப்போ லைட் லைட்டாக வந்து பேக் பெயின், கால் வீக்கம் வர்றது, கால் வலி வர்றது, தலை வலிக்கிறது இந்த மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாமே இந்த 5th மாதத்தில் இருக்கும். பேபியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இந்த 5th மாதம் ஏன் முக்கியம் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா இந்த 5th மாதத்தில் தான் வந்து நம்ம அனாமலி ஸ்கேன் எடுக்கக்கூடிய மாதம். ஏன்னா இந்த அனாமலி ஸ்கேனில் தான் நம்ம பாப்பாவோட உடல் உறுப்புகளை பற்றியும் உள்ளுறுப்புகளை பற்றியும் நம்ம டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்க முடியும். நம்ம பாப்பா வந்து நல்ல ஹெல்த்தியாக இருக்காங்களா, அவங்களுக்கு உள்ளே இருக்கிற உறுப்புகள் எல்லாமே வந்து கரெக்டாக ஃபார்ம் ஆயிருக்கா, அதில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கா. இப்போ ஹார்ட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் 4 அறைகள் இருக்கா, ஹார்ட்டில் போகிற ரத்த ஓட்டம் அந்த வால்வுகள் எல்லாமே கரெக்டாக இருக்கா. இது சில குழந்தைங்களுக்கு வந்து பிறக்கிறதுக்கு முன்னாடி ஹார்ட்டில் வந்து லைட்டாக ஹோல் இருக்கிற மாதிரி தெரியும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா, கிட்னி வந்து 2 கிட்னி இருக்கா அது சரியாக கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகுதா, குழந்தையோட கை கால்கள் எல்லாமே நல்லா இருக்கா, முகம் வந்து நல்லா இருக்கா, இந்த தண்டு உடம் கரெக்டாக ஃபார்ம் ஆயிருக்கா அப்படின்னு குழந்தையை பற்றி எல்லாமே தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு மாதம் வந்து இந்த 5th மாதம். ஸோ இந்த 5th மாதத்தில் தான் வந்து நீங்கள் அனாமலி ஸ்கேன் வந்து கண்டிப்பாக எடுப்பீங்க. அந்த மாதத்தில் தான் வந்து உங்கள் குழந்தையை பற்றி நீங்கள் வந்து அப் டு டேட் தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கப்புறமா பாப்பா வந்து இந்த டைமில் வந்து நல்ல மூமெண்ட் வந்து இப்போ பெரும்பாலும் நிறைய பேருக்கு தெரிய வாய்ப்பில்லை. 6th மாதம் முடியும் போது தான் வந்து மூமெண்ட் ரொம்ப நல்லா தெரியும். ஆனால் இப்போ வந்து லைட் லைட்டாக அப்பப்போ லைட்டாக ஒரு கிக் பண்ணுறது இந்த மாதிரி சில பேருக்கு தெரிய வாய்ப்பு இருக்குது. செகண்ட் ப்ரெக்னென்சியாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நல்லாவே வந்து மூமெண்ட்ஸ் எல்லாமே தெரிய ஆரம்பிக்கும். இந்த மாதத்தில் ஆல்மோஸ்ட் குழந்தையோட உள்ளுறுப்புகள் எல்லாமே நல்லா டெவலப் ஆகி அதோட வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிருக்கோம். அதனால தான் வந்து இந்த மாதத்தில் வந்து நம்ம அனாமலி ஸ்கேன் பார்க்குறோம். ஸோ அதனால் இப்போ நல்ல பாப்பாவோட டெவலப்மெண்ட் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும். அவங்களோட ஹைட்டு வெயிட்டு எல்லாமே வந்து இந்த அனாமலி ஸ்கேனில் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லாருக்குமே அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.